அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மட்டும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கிறோம். இந்த வரிசையில் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் சென்டர் டிஎன்ஏயு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஷெட்யூல் டீட்டெயில்டு ஷெட்யூல் பற்றி சொல்கிறேன்னு பேசிகிட்டு இருந்தோம். இந்த டீட்டெயில்டு ஷெட்யூல் ப்ளஸ் இந்த வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட்ஸு அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் பண்ணலாம் இந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க, இந்த அப்டேட்லாம் உடனுக்குனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ டிஎன்ஏயில் ஃபஸ்ட்டு பேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கே ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ரீஷெட்யூல், இது போன வாரமே நடந்திருக்க விஷயம். கொஞ்சம் எல்லாம் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் அகாடமிக் வொக்கேஷனல் ஸ்ட்ரீமுக்கு பார்த்தோம்னா 23/6 அல்லது 25/6 சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் கவுன்சிலிங் யாருக்கு எக்ஸ்ரேஸ் ஒன்று கேட்டகரி 25/6, அதான் நாளைக்கு. ஆஃப்லைன் கவுன்சிலிங் பார்த்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நாளை மறுநாள். அப்புறம் அகாடமிக் வொக்கேஷனல் ஸ்ட்ரீம் பார்த்தோம்னா 26, இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்குது இதில் டேட்ஸு. ஸோ ஜெனரல் ஜெனரல் கவுன்சிலிங்கும் இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், எந்த டேட்டில் இருக்குதுன்னு சொல்லி. வொக்கேஷனல் ஸ்ட்ரீம் அண்ட் ஜெனரல் ஸ்ட்ரீமுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு எல்லாம் முடிச்சு செகண்ட் ரவுண்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஜெனரல் அந்த டேட் வில் பி அனௌன்ஸ் லேட்டர். ஃபஸ்ட் ரவுண்டு முடித்த உடனே சொல்கிறதா இருக்காங்க. சரி, சந்தேகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபீஸ் வந்து சிங்கிள் ஃபீஸ் பே பண்ணணுமா இல்லை ஒவ்வொரு கோர்ஸுக்கு தனித்தனியாக பேஸ் பண்ணணும் கேட்டிருக்காங்க. ஒரு ஃபீ கோர்ஸுக்கு தான், அதாவது டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரே சிங்கிள் பேமெண்ட் தான் கவுன்சிலிங் ஃபீஸ்ன்றது, அதை பண்ணுங்கள். அதே போல் டிஎன்ஜிஎஃபிக்கும் தனி பேமெண்ட்டு, பட் ஒரே தடவை பே பண்ணலாம். அதே போல் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் அக்ரி ஸ்ட்ரீமுக்கு. இதில் வேறு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கட் ஆஃப் பற்றின கேள்விகள்லாம் நிறையா இருக்குது. கட் ஆஃப் வந்துட்டு இப்போ ப்ரிடிக்ட் நிறைய ப்ரிடிக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம சேனல் ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், எல்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள், அதில் தெரிஞ்சுக்கலாம். கட் ஆஃப் பற்றின கொஸ்டின்ஸுக்கு நிச்சயம் குறையும் அதே டைமில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே கட் ஆஃபில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் வரம் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் காலேஜெலாம் பார்க்குறப்போ 190 மேலேயாவது இருக்கணும். அண்டு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் பார்க்குறப்ப அதுக்கு அடுத்தடுத்த லெவல் வந்துகிட்டு இருக்கணும். அதே போல் என்னென்ன கோர்சஸ்க்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 150 மார்க் என்னோடய கட் ஆஃபு, எனக்கு டிஎன்ஏயோ அக்ரி கவர்மெண்ட் கிடைக்குமா ப்ரைவேட் கிடைக்குமா நினச்சியும் செல்ஃப் ஃபினான்ஸிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 150 கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, இந்த மாதிரி தான். ஸோ அந்த கட் ஆஃப் பற்றின சந்தேகங்களுக்கு நம்ம சேனல் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ப்ளஸ் அப்போ அப்படி ஆன்லைன் கவுன்சிலிங்கில் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் இவன் இந்த ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டைம்லாம் இது தான், இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்னால் காலேஜ் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ உங்கள் லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, லாகின் ஐடி, அதை வச்சுட்டு லாகின் பண்ணி பாருங்கள், ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இது ஒரு சான்ஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய சந்தேகங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது, அதுக்கு பதில் சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ கட்டா பற்றின சந்தேகம் ப்ளஸ் ஃபீஸ் பே பண்ணுறது எப்படின்றது சந்தேகம், அது ரெண்டு கிளாரிஃபை பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் கவுன்சிலிங் ஷெட்யூல் டீட்டெயில்டு ஷெட்யூல் பற்றி பேசியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துட்ருக்கோம், பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.